மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருபத்தி ஏழாயிரம் டன் நெல் தேக்கம் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஏழாயிரம் டன் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் என்றும் அவற்றை கிடங்குக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா பருவத்திற்காக மாவட்டம் முழுவதும் நூத்தி மூன்று அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது இதில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் டன் நெல் கிடங்கு மற்றும் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சம்பா உற்பத்தி அதிகமானதால் கிடங்குகள் அனைத்தும் நிரம்பியுள்ளது மேலும் இருபத்தி ஏழாயிரம் டன்கள் ஆங்காங்கே உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்துள்ளது நெல் மூட்டைகள் மாத கணக்கில் வெயிலில் கிடப்பதால் அடிமூட்டைகள் சேதம் ஏற்படும் என்றும் கால்நடைகள் விடுவதாலும் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்படும் என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் அவற்றை உடனடியாக கிடங்குக்கு கொண்டு செல்ல கோரிக்கை விடுத்துள்ளனர் மீடியா செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் ஜீவானந்தம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்